சண்முகம் கவிஞரோட சமையல் சேனல்ல வியூவர்ஸ் சாய்ஸ். அந்த வியூவர்ஸ் சாய்ஸ்ல இன்னைக்கு மீனா ஹரிஹரன் இவங்க யூஎஸ்ஏ வர்ஜினியால இருக்காங்க. அவங்க அனுப்பியிருக்க ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். அவங்க அனுப்பியிருக்கிறது ஓமவல்லி துவையல், அதாவது கற்பூரவல்லி இலை இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு துவை. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த இப்ப இருக்கிற இந்த கொரோனா சுச்சுவேஷனுக்கும் COVID-19 சுச்சுவேஷனுக்கும் இது ரொம்ப சௌகரியமா நல்லதா இருக்கும்ங்கிறதுனால இதை செலக்ட் பண்ணோம். மேலும் வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அந்த ஓமவல்லியோட வாசனை வந்து யூஸ்வலா உடனடியால போடுவோம். இந்த இடத்துல வந்து அவங்க கொடுத்துருக்கு ஒரு கப்பு கொடுத்துருக்காங்க, நான் அதை பாதி அளவு தான் பண்ணேன். அதுவே நல்ல ஒரு கமகமான வாசனையாக ரொம்ப நல்லா டேஸ்டியாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால இதை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் அரை கப்பு அளவுக்குன்னு சொல்லும்போது ஒரு 10-12 இலை, இந்த ஓமவல்லி இலை நார்மல் சைஸ் இலை, பெருசு இல்லைங்க, பெருசா இருந்தா ஒரு 7-8 இலை எடுத்துக்கோங்க. இது எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதாவது அரை கப் அளவு கொத்தமல்லி, அதே அளவு கருவேப்பிலை, ஒரு 8 சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன், 2 நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு 7-8 பூண்டு பல்லு, ஒரு துண்டு இது வச்சிருக்கோம், புளி, தேங்காய் வந்து 2 டேபிள்ஸ்பூன், கடலை பருப்பு 2 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், மிளகா 2 காஞ்ச மிளகா, இவ்வளவுதான் இதுல கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, உப்பு, எண்ணெய். இதுக்கு எண்ணெய் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன், 2 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் ஊத்திக்கலாம் போதும். இதுல இந்த வெங்காயமும் பூண்டும் முதல்ல நம்ம வந்து கடுகு வந்து சாரி உளுந்து கடலை பருப்பு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் சேர்க்கலாம். இதுல கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, எண்ணெய் ஊத்தி காஞ்சிருக்கு இல்லையா, அதுல இதை போட்டுக்கலாம். இந்த கற்பூரவல்லி இலையிலேயே ஒரு காரம், வெங்காயத்துக்கு ஒரு காரம், பூண்டுக்கு ஒரு காரம், இது நல்லா கரெக்டா இருக்கு. இந்த காரம் நானும் உருண்டை மிளகாய் போட்டிருக்கேங்க, நீட்டு மிளகாய் இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. உருண்டை மிளகாய் வந்து குண்டு மிளகாய் வந்து காரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சிவக்கணும், தெரிச்சு பாருங்க. இதில் வெங்காயம் பூண்டு இப்படியும் போட்டுருந்தா பெருங்காயத்தை இப்போ போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும், அப்புறம் மற்றது போட்டுடலாம். இது புளியும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிடலாம். இது ஆக்சுவலாக எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், அதை சொல்லணும், ஏன்னா அவங்க நல்லெண்ணெய் தான் கொடுத்துருக்காங்க, நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து கருவேப்பில, கொத்தமல்லி, இது இலை, இதையும் சேர்த்துலாம். இதோட கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டோன்னா பாசு போடுறோம், ஏன்னா இது புரிஞ்சு சூட தெரியும் அந்த துவையல், அதனால அழகாக உப்பு போட்டுக்கோங்க. இது ரெடி வதங்கும் போதே அந்த ஓமவல்லி வாசனை தெரியுது பாருங்க நல்லா, அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப இதுவாக வதக்கி சுள்ள வதக்க வேண்டாம், அவங்க அப்படியே நல்லா வதக்கி எடுத்துருங்கன்னு கொடுத்துருக்காங்க, நான் அதே மாதிரியே வதக்கி எடுத்துடுறேன். லாஸ்ட்டில் தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த தேங்காயும் இதோட சேர்த்துட்டு நம்ம அவங்க பச்சையை அரைச்சி செஞ்சு கொடுத்துருக்காங்க, ஏன்னா சேர்த்து அரைய தேங்காயும் கடையில் போட்டிருக்காங்க. நான் இதில் போட்டு ஒரே ஒரு பிறகு அவ்வளோதான், நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை வந்து நல்லா நைட்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த புளிக்கும் காரத்துக்கும் கரெக்டாக இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு சின்ன கொத்த அளவு புளி வச்சுருக்கேன். இப்போ இது ஆன் வந்து அரைச்சிட்டோம்னா தொகையில் ரெடி. மீனா ஹரிஹரன் தொகையில் ரெடி பண்ணிட்டவங்க, ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நீங்கள் கொடுத்த ரெசிபி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நல்லா காணது, எல்லாமே அளவோடு இருந்தது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுருப்பேன். சாதத்தோட கலந்து ஒவ்வொரு படி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா பிரமாதமாக இருக்கும். ரைஸ் ராத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அது போக தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நேரிலான நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். மீனா ஹரிஹரன் கொடுத்த இந்த ஓமவல்லி துவையல் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிது. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வியூவரோட சாய்ஸோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.